ஹாய் வணக்கம், வெல்கம் டு த அப்கிரேடிங் ஃபார்மசி சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அதாவது ஒரு கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு நாள், அதாவது பேராமெடிக்கல் கோர்ஸ் வந்து அப்ளை பண்ண போகிறாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் அது என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 15. ஸோ அதாவது இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸுக்கு 2020 வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து முடிய போகுது, சரியா? ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஒரு சில பேர் இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட், அப்புறம் வந்து இந்த பேரண்ட்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, சரியா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 15. ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய கடைசி நாள், சரியா? ஸோ இந்த ஒரு வாய்ப்பு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த வருடம் வந்து சான்ஸ் வந்துருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வருடம் தான் வந்து நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி வந்து 5 மணி வரைக்கும் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆன்லைனில் வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் இப்போ சீக்கிரமாக பண்ணி முடிக்கிறது நல்லது, சரியா? ஸோ நிறைய பேர் வந்து அதுக்காண்டு வெயிட் பண்ணிட்டுருங்க, அதாவது ஃபஸ்ட் கிராஜுவேட் பேரண்ட்ஸ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அது இன்னும் வந்திருக்காது. இப்போது வந்துருச்சு அப்படின்னா ஸோ சீக்கிரமாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா தான் வந்து நீங்கள் வந்து அதில் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், சரியா? ஸோ இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல், அதாவது நமக்கெல்லாம் நம்மளோட கட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ 120, 115 இந்த மாதிரி இருக்குது. ஸோ நமக்கெல்லாம் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாமல் ஸோ யாருனாலும் ட்ரை பண்ணுங்கள், சரியா? ஸோ ஏன் 90, 95 இந்த மாதிரி எடுத்தவங்க கூட போன வருஷம் கிடச்சிருக்கு, சரி? அதனால் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக இருங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நமக்கெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிற மைண்ட் செட்டை விட்டுட்டு எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள், சரி? அதாவது நான் பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ற எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லக் இருக்கும் பட்சத்தில் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும், சரியா? ஸோ யாருமே வந்து வேஸ்ட்டாக வந்து விட்டுறாங்க, சரியா? பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வட்டம் வந்து லக் இருந்தது அப்படின்னா வந்து காலேஜஸையும் இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, சரி? அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ் இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதாவது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கவர்மெண்ட்லாம் வந்து அந்த எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா, ஸோ அந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வந்து மேக்ஸிமம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் காலேஜ்லேயும் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு விஷயம், சரி? அதாவது முயற்சி பண்ணுங்கள், அதாவது ஒரு 160, 170 இந்த மாதிரி இருக்கிற எல்லாருமே கேட்குறீங்க, கண்டிப்பாக நம்ம சேனலில் கேட்டுட்ருக்கீங்க, டெலிகிராம் குரூப்லேயுமே கேட்குறீங்க, எனக்குலாம் வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா கிடைக்காது அப்படிங்க மாதிரி கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து கிடைக்கும், சரியா? ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ எப்பயுமே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்ல இருங்க, கண்டிப்பாக வந்து கிடைக்கும், சரியா? ஸோ இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து முடியும், சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகுது. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் தான் வந்து உங்களுக்கு டைம் இருக்குது, சரியா? ஸோ அதனால் வந்து இந்த 6 மணி நேரத்துக்குள்ளே வந்து நீ அப்ளை பண்ணி அதை போஸ்ட் பண்ணுங்கள் சீக்கிரமாக. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 2 நாள் வந்து எடுத்துக்கிறதா சென்ட் போய் சேர்கிறதுக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா தான் வந்து மேக்ஸிமம் வந்து சாட்டர்டேக்குள்ளே போய் சேரும், அதாவது 17ஆம் தேதிக்குள்ளே போய் சேரும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த 5 மணிக்குள்ளே வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். 5 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ், அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து அது வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதனால சொல்கிறேன், ஸோ சீக்கிரமாக வந்து இப்போயே நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்து அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க, சரியா? ஸோ கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ யாராக இருந்தாலும் சரி, ஸோ அதாவது நம்ம வந்து ஒரு சாய்ஸாக தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக கிடைக்கணும், சரியா? ஸோ பேராமெடிக்கல் தான் கண்டிப்பாக போகணும்னு ஆசைப்பட்ற எல்லாருக்குமே வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் வந்து வேண்டிக்கிறேன். ஸோ அதனால் வந்து நீங்களும் வந்து மோட்டிவேஷன் விடுங்க, சரியா? ஸோ எல்லாருக்கும் கிடைக்கணும். ஸோ எல்லோரும் அவங்க விரும்பின காலேஜை வந்து செலக்ட் பண்ணி நல்ல கோர்ஸை படிக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசையும். ஸோ ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு விஷயம், அதாவது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிய போகுது, அப்ளிகேஷன் அந்த இன்னையோட டேட் முடிய போகுது, இன்னும் 6 மணி நேரங்கள் தான் பாக்கி இருக்குது. ஸோ ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் டெலகிராம் லிங்க் நான் கொடுக்குறேன், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் டெலகிராம் குரூப்பில் வந்து கேளுங்க. ஸோ என்ன போல் பல முகம் தெரிய நண்பர்கள் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க, சரியா? ஸோ டெலகிராம் லிங்கின் பிலோ, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி உங்களுக்கு எந்த கொஸ்டின்ஸாக கேளுங்க, சரியா? ஸோ மேலும் இது போன்ற இன்னொரு யூஸ் பண்ணி சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவோம் தரப்பான. தேங்க்யூ.